ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னா ஈவினிங் ஒரு 3:00 விளாக் எடுக்கிறேன். இன்றைக்கி மத்தியானம் வந்து நமக்கு வந்து நிறைய வேலை ஆகிட்டு, க்ளீனிங் வேலை அந்த மாதிரிலாம் இருந்ததுனால மத்தியானம் சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிட்டு ஒரு 3 போல் ஒரு முட்டையும் 2 பொறிச்சு நமக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வெள்ளரிக்காய் தயிரெல்லாம் ஆட் பண்ணி ஒரு புளிசேரி செய்து கொடுத்து விட்டேன். அதையும் வச்சு நம்ம சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக, அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி மீன் பொறிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் இருந்த மீனெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இனி வந்து அதுக்கு மிளகு திரும்பி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலையும் நமக்கு வந்து ஃபினிஷ் ஆயிரும். இங்கே வந்து முட்டை பொறிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்டெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த கடாய், எப்போவுமே இரும்பு கடாய் வந்து இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நாசம் ஆகாது, துருப்பிடிக்காமல் இருக்கும். அந்த வேலையும் மறக்காமல் செய்திருவேன். இங்கே வந்து இது சூப்பராக கழுகி அப்படியே ஒரு லைன் போட்டு வச்சோம் அப்படின்னா மிளகு நல்லா பிடிக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சமாக வத்தல் பொடி, கொஞ்சம் மஞ்சள், அதுக்கப்புறமா வந்து சால்ட்டு, பெப்பர், இவ்வளோ தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்றைக்கி வந்து ஆட் பண்ணலை, அது வந்து பேஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் இல்லாததுனால சரி அப்படி விட்டுட்டேன். சரி ஓகே, நம்ம வந்து இதை வச்சே நம்ம சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி அதுவும் வந்து ஒரு 1/2 விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சுள்ளாக நல்லா எரிவு உள்ளதாட்டு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வத்தல் பொடியெல்லாம் வந்து போட்டிருக்கேன். வத்தல் பெப்பர்லாம் அப்படி போட்டிருக்கேன். அதே போல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நமக்கு வந்து ரைஸ் வந்து காலையில் கொஞ்சம் தான் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுத்துட்டேன். இன்னும் நைட்டுக்கு வந்து வேணலாம், அப்போ அதுவும் வந்து கையோட வந்து சரியாக்கிடலாம், அதாவது ரைஸ் வந்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ரைஸ் குக்கரில் வைக்கணும். ஒரு 2 அரிசி போட்டு அந்த வேலையும் நடக்குது. அதுக்கப்புறமா சாய், அவங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சாயை போட்டு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இங்கே வந்து மீன் வந்து ஒரு 20 அப்படியே வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா பையன் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்தின நாள் உளுந்த வடை செய்திருந்தேன், அதில் உள்ள ஆயில் சரி அதை நம்ம யூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த மீன் ஆல்ரெடி நான் சொன்னேன் போல தான் செம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் முள் பிள்ளைங்கள்லாம் சாப்பிடும்போது 2 கை யூஸ் பண்ணி தான் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி அவ்வளோ முள்ளாக இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே வந்து ரைஸ் வந்து நல்ல நீள அரிசி இந்த தடவை கிடச்சிருந்து, அதுதான் அது வந்து அதை தான் இன்றைக்கி வேக வைக்க போகிறேன். பிள்ளைங்களுக்கு இந்த நீள ரைஸ் நல்லா பிடிக்கும், எனக்குமே அப்படி தான். அல்லாது செங்கல்பட்டு, செங்கல்பட்டுலாம் வேக நிறைய நேரம் ஆகும். சரி அதுவும் வந்து ஓகே ஆகிட்டு இங்கே போட்ட சாய், நான் அஸ்வினுக்கு வந்து ஹார்லிக்ஸுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு சாயும் போட்டு நானும் சாயை குடிச்சுக்கிட்டேன். ஆப்பம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து முந்தின நாள் கடலைக்கறி வச்சுருந்தேன், அதில் உள்ள பேலன்ஸு கொஞ்சமாக இருந்தது. சரி அதில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணி நம்ம வந்து சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையும் செய்துக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சமாக கறி இருந்து அப்படின்னா நமக்கு வந்து என்ன கொஞ்சம் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இங்கே வந்து மீன் வந்து ஃப்ரை ஆகிட்டே இருக்குது, இங்கே வந்து ஆப்பமாக ரெடி ஆகிட்டே இருக்குது. ஆப்பம் வந்து நார்மலாக எனக்கு வரது போல் வரவே இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. அது என்னன்னு தெரியல, எனக்கு இப்போ ஆப்பம்னா ஒழுங்காகவே வரமாட்டேங்குது. அதனால பரவாயில்ல, ஓரளவு சுட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம சும்மா சும்மா கிச்சன்லேருந்து வேலை பார்க்குறேன், இப்போ ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாமே ஒரே நேரத்திலே பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக கையோட இதையும் பண்ணி வச்சுட்டேன். அப்போ நைட்டுக்கு நமக்கு வேலை இருக்காது, ஆனால் ஒரு ரசம் மட்டும் வைக்கணும், அந்த வேலை மட்டும் பின்ன பார்த்துடலாம், பிள்ளைங்களை படிக்கலாம் இருக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நார்த்தங்க வந்து சர்ச்சில் வந்து ஏலம் பிடிச்சது, இதையும் கட் பண்ணி இதையும் கறி வைக்கலாங்கிற ஒரு பிளான் தான். அப்புறமா நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சண்டே வந்து ஒரு எங்கள் கிளை சபைக்குள்ள வந்து எங்கள் சபையும் கிளை சபை தான், மெயின் சபையில் வந்து என்ன அப்படின்னா சபை நாள். அப்போ சபை நாளுக்கு வேண்டி அங்கே நாங்கள் போயிருந்தோம். பக்கத்தில் வந்து பீச்சு, அப்போ அந்த பீச்சுக்கு ஒன்று போகலாம் அப்படின்னா ஒரே வெயில், மத்தியானம் ஒரு 1 இருக்கும். அந்த கடல் பக்கமே நான் போகலை, ஹஸ்பண்டு பிள்ளைங்கெல்லாம் போய் கால் நினச்சிட்டு வந்தாங்க அந்த மாதிரி. அதில் வந்து இந்த ஏரியா வந்து சூப்பராக இருந்தது. சரி அதில் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது எடுத்த ஒரு ஷார்ட் வீடியோக்கு வேண்டி அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.